பொம்பரத்தை வந்து கையில எப்படி ஏத்துறதுன்னு பாப்போம். இதான் பேரு வெட்டு. இது ஒரு ட்ரிக்ஸ். இது அந்த டைம்ல நான் விடுவேன், இப்ப வருதான்னு செக் பண்ணுவோம். இது இன்னொரு ட்ரிக்ஸ் என்னன்னா, இப்படி இப்படி கீழே விடாமலே இப்படியே விட்டுட்டு அப்படியே கையில பிடிக்கிறது. பழைய காலத்து பிளேயர் போல இது விட்டுட்டு, இது எலின்னு சொல்லுவாங்க. இவர் தொப்புள்ளதான் விட போறோம். குத்திரவா பேசாம. ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீ வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஹேப்பனிங்கான வீடியோ தான். வந்து ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கும் போதெல்லாம் இந்த கேம்ஸ் தான் வந்து பயங்கரமாக விளையாடிட்டே இருப்போம். இப்போ இருக்கிற பசங்க வந்து அந்த அளவுக்கு வீட்டிலேருந்து வெளியே போய் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறதில்ல, வெறும் ஃபோன்லேயே தான் ஃப்ரீ ஃபயர், மினி மில்டியா, இல்லை பப்ஜி, இந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. அது நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது. நான் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கும் போதெல்லாம் வீட்டிலே இருக்க மாட்டோம். காலையில் கிளம்பி போகணுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போயிட்டு ஃபுல்லாக விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வரும்போது அப்படியே அழுக்காக வரும். எங்கள் அம்மாலாம் என்னை போட்டு செம்மையாக திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. அடிக்கவும் செஞ்சுருக்கேன், நிறைய அடியும் வாங்கியிருக்கேன். அந்த அந்த டைமில் நாங்கள் என்னென்ன பண்ணுவோன்னா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் விளையாடும். இனி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு பார்த்துலாமா? இனி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா, இந்த கேம் தான் இதுதான். இனி நம்ம வந்து பொம்பரம் தான் விட போகிறோம். இந்த பொம்பரத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இது விடுறதுக்கு சூப்பராக இருக்கும், ஜாலியாக அப்படியே கையிலெல்லாம் ஏற்றலாம். ஆனால் நான் வந்து விட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்போது கையிலெல்லாம் ஏற்ற வருமா, இப்படி தூக்கி போட்டுலாம் ஏற்ற வருமானு சொல்லிட்டு தெரியல. இங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர், எல்லோரும் அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு ஒரு பொம்பரம் வச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து ஃபோனில் கேம் விளையாட்டுருந்தாங்க. நான் தான் வந்து இன்றைக்கி யாரும் ஃபோனில் கேம் விளையாடக்கூடாது, என் கூட பொம்பரம் விட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் கூட்டுறேன். வாங்க வாங்க, எல்லோரும் வாங்க வாங்கடா வாங்கடா வாங்கடா, எல்லாரும் பொம்பரம் வச்சு இது வந்து. ஓகே ஓகே, வாங்க 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 வாங்க. இவங்க தான் நம்ம பாய்ஸ், இவங்க கூட எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து பொம்பரம் விட போகிறோம். நீங்களாம் விடுவீங்களா நல்லா? ஆ பாருங்க, ஆ அப்படின்றான். சரி போகலாமா? இப்போ நம்ம மாடியில் இருக்கோம், கீழே போனால் தான் விட முடியும். கீழே போய் விடலாம், வாங்க. பொம்பரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜாட்டி கண்டிப்பாக வேணும். ஆனால் ஜாட்டியில் வந்து லாஸ்ட்டில் முடி போட்டுட்டு இங்கே வச்சு விடுவாங்க, அது இழுத்து விடும் போது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா, நாங்கள் அந்த அந்த டைமில் வந்து நாங்கள் சோடா கார் மூடி இருக்கோம்ல, அதை நாங்கள் வந்து ஓட்டை போட்டு அதில் இது பண்ணி இப்படி வச்சுட்டு விடுவோம். இப்போ வந்து வாட்டர் பாட்டில் மூடிது. ஸோ இதை இப்படி ஓட்டை போட்டு ஜாட்டி உள்ளே இறக்கிட்டே ஒரு முடி ஒன்று போட்டுக்கணும். இங்கே இங்கே ஒரு சின்னதாக ஒரு முடி போட்டுக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஒரு முடி போட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டிஃபாக நின்றுடும். நம்ம விடும் போது நல்லா ஃபோர்ஸாக விடலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த பொம்பரம் வந்து ஆணி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, புது பொம்பரன்றதுனால. அதனால் இதை எத்தனை பேர் நம்ம ஆணியை மொக்க போனோம். அது என்ன பண்ணோன்னா, மரத்தில் எத்தனை பேர் குத்தம் வாங்க. இதுமாதிரி மரத்தில் குத்தினா தான் இது வந்து ஷார்ப்னஸ் போகும். இந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக குத்தி ஷார்ப்னஸ் போனதுக்கப்புறம் தான் விட முடியும். ஓகே, ஓரளவு ஷார்ப்னஸ் போயிடுச்சு. இதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம கையில் ஏற்றும் போது, அதுக்கப்புறமா இப்படி எடுக்கும் போதுலாம் கையில் அந்தளவுக்கு குத்தாது. ஸோ ஷார்ப்னஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே, பொம்பரை நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணுன்றது வந்து நான் சொல்கிறேன். இது வந்து இந்த ஆணி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பொம்பரமாக பார்த்து வாங்குங்க எப்பவுமே. ஏன்னா சைடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி விடும் போது அப்படியே வந்து பொம்பரம் வந்து அப்படியே தொகுற ஆரம்பிக்கும். தொகுறுன்னா அப்படியே டிக்கு 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 எகுற ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஆணி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பொம்பரமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஆனால் நிறைய பிளாஸ்டிக் பொம்பரம் தான் வருது, ஆனால் அது சூப்பராக தான் இருக்குது. பிளாஸ்டிக் பொம்பரம் வந்து விடுறதுக்கும் நல்லா இருக்குது, ஆணியும் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அது நல்லா சூப்பராக தான் இருக்குது அதுக்காட்ட. ஸோ பிளாஸ்டிக் பொம்பரம் இது பாருங்கள், இது பக்கா ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இது விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது, வாங்க ரெண்டுத்துலேயும் விட்டுட்டு எப்படி நம்ம அந்த டைமில் விட்டோம் இப்போ விட வருதான்னு சொல்லி செக் பண்ணலாம். வாங்க, இப்போ வந்து பொம்பரத்தை வந்து கையில எப்படி ஏத்துறதுன்னு பாப்போம். கையில ஏத்த வருதான்னு பாப்போம். என்னடா பாக்கலாம், ஏத்து ஏத்து, நீ ஏத்து கையில, இங்க காட்டுங்க கையில. கையில ஏத்திட்டாருன்னா இப்படி தட்டினா நம்ம கைக்கு வரணும், அது வரமானே செக் பண்ணும். ஏ சவுண்டு கேக்குது பாருங்க. பிராவுரே குடு
செமையா இருக்கு. ஜாட்டி போட்டும் கையில பிடிக்கலாம். இது ஒரு ட்ரிக்ஸ். இது அந்த டைம்ல நான் விடுவேன், இப்ப வருதான்னு செக் பண்ணுவோம். இப்படி வச்சு இதை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு வச்சுட்டு பொம்பரத்தை திருப்பி வச்சுட்டு சூப்பர் வருதுடா. எல்லாமே எல்லாம் சமையாக்குது. இப்போ வந்து இது இன்னொரு ட்ரிக்ஸ் என்னன்னா, இப்படி இப்படி கீழே விடாமலே இப்படியே விட்டுட்டு அப்படியே கையில பிடிக்கிறது. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்றேன்னா இப்போ வருதான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ரெடியா? ஐயோ ஐயோ, தெரியாது. ட்ரை பண்றா ஒரு வாட்டி. இந்த வாட்டி ட்ரை, இந்த ட்ரை கரெக்டா வந்துடும். இப்போ வந்துடும் நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த காலத்துல நான் விளையாடினது. என்ன பண்ற பாருங்க, இவர் தான் சொல்லுகிறாரு. அப்பத்துல இருந்து இன்னும் பண்ணல. ஓடி நீங்க ஏதோ பண்ற ஏதோ சொல்லிட்டு வந்தீங்க. பண்ணுவோம், பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டு குத்திடுவாங்க. வந்துச்சு எனக்கும். கேம் போன் கிட்ட போய் போட்டுறாரு. இனிமே இருக்கலாம். கட்டையில தான் பின்னாலதான் திரும்பி விடுது. எப்படி பத்திட்டு இருக்காரு பாருங்க. இவர் தொப்புள்ளதான் விட போற. பேசாம போதும் அழுக்காயிடுச்சு. கேம் ஏதோ சொன்னா, என்ன கேம்டா? குத்தா?
அது எப்படி ரூல் சொல்றியா? ரூல் சொல்லு, என்ன ரூல் சொல்லு? இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு வட்டத்தை ஒண்ணு போடணும். ஓகே, வட்டத்தை போட்டு இப்ப யாரு அப்படி தோத்துறாங்க? இவரு தான். வெயிங்க, நடுல வெயிங்க, நடுல வெயிங்க. அவங்கதான் டேஷ் பண்ணிட்டு டக்குன்னு அடிச்சா. ஓகே, டிச் பண்ணிட்டு அப்படி வேணும். பசங்க பசங்க ஃபுல்லா ஆக்டிவா இருக்காங்க. பசங்க கூட ஆடுவோம். அதெல்லாம் போய் இடிக்கலாம் நவுரு மாடி. எனக்கே குத்து குட்டி மாட்டீங்க. இவ்வளவு பொம்பரம் இங்க கீழே பாருங்க, எவ்வளவு பொம்பரம் இருக்கு. சரி இப்ப நான் குத்த பாய் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அப்புறம் என்னையே மறந்து நான் அவங்க கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் இவங்க கூட என்னென்னலாம் விளையாடலான்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சசி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.